ஹலோ ஹாய், வெல்கம் டு சவாஸ் வ்ளாக். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய சேனலில் வந்து சிக்கன் பாஸ்தா செய்ய போகிறேன். ஸோ இது வந்து என்னோடய ஃபேவரட் அண்ட் வீட்டில் இருக்கிற எல்லா குட்டி பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் தான். இது வந்து எல்லாமே எப்படின்னா ஒரு இந்தியன் ஸ்பைசி நம்பளோட மசாலா டைப்பில் தான் இருக்க போகுது. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு, டின்னருக்கு, ஒரு சின்ன ஸ்நாக் மாதிரி, இல்லை சடனாக யாராவது ஒரு கெஸ்ட் வராங்க அவங்களுக்கு வந்து ஒரு சும்மா ஸ்நாக் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா இது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் டிஷ். ஸோ அது வந்து ரொம்ப சின்னது தான், நம்ம பிரியாணிலாம் செய்வோம்ல அதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இது. அண்ட் எப்படி செய்யலாம்னு பார்க்குறேன். ஸோ இப்போ நான் சொன்னதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அனியன்ஸ் வந்து ஒரு மீடியம் சைஸில் ஒரு 4 அனியன்ஸ் இருக்குது, 2 டொமேட்டோஸ் இருக்குது, கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து பட்டா லோம்பு கொஞ்சமாக தான் இருக்குது எடுத்திருக்கேன். ஸோ மஞ்சத்தூள், தனியாத்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கலந்தது, இது வந்து சில்லி பவுடர், சால்ட்டு. ஸோ வந்து சிக்கன் வந்து 500 கிராம்ஸ் பாஸ்தா பாயில் பண்ணியிருக்கிறதுல 250 கிராம்ஸ் சிக்கன் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸோடு சேர்ந்தது வந்து க்ரீன் சில்லிஸ் ஒரு 3 எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்க வேண்டாம், இந்த சில்லி பவுடரோட ஸ்பைஸ் இருக்கும். ஸோ அதனால வந்து ஒரு குட்டியாக ஒரு 3 சில்லி க்ரீன் சில்லி மட்டும் இருக்குது. ஸோ பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு 150 கிராம் ஆயில். ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு, இப்போ வச்சிருக்கிற பட்டாவும் லோ போட்டுக்கலாம். ஸோ இதோட க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிட்டு போகிறேன். க்ரீன் சில்லி, கொத்தமல்லி. கொஞ்சம் இதோட இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டுட்டு அது ஒரு 10 மினிட்ஸ் குக்கர் வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். இந்த ராசி போகிற வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு மசாலாவோட அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட ரா ஸ்மெல்லும் போயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து தனியா பவுடர், சில்லி பவுடர், அந்த கொஞ்சம் சால்ட். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அண்ட் இப்போ வந்து அந்த சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரத்துக்கு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா குக்கர் ஆகிக்கும். வந்து சிக்கன் நல்லா கொஞ்சம் குக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பாஸ்தா ஆட் பண்ணுறோம். மசாலாவோட சிக்கன் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிச்சு. ஸோ அப்படியே சீக் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ரெடி ஆகிடும். வந்து நல்லா குக்கிச்சு இந்த கண்டிப்பாக இது வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.